அதாவது அண்ணாமலைங்கிறது எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது ஒரு சிவனுடைய மலை. இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிவனான பிறக்க போறா அப்படி. இன்னைக்கு அண்ணா திராவிடம் இது திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அலைஞ்சு இவரால் மாற்றங்கள் தெரியும், மாற்றங்கள் வரையும். இந்த எந்த ஒரு நஞ்சொழிப்பு பூராமே வந்து இவராளுக்கு வந்து எவன் பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிறானோ, மக்களை ஒரு ரத்தத்தை வந்து உறிஞ்சு வச்சுக்கிறானோ, அந்த இவரால வந்து வெளிப்படுத்த முடியும். அவரால் வந்து வெளிப்படுத்தி ஒன்னு இன்னைக்கு ஒரு அண்ணாமலை வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு லஞ்ச ஒழிப்புலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து ஒரு ஏழை மக்களை வந்து நல்லபடியே ஒரு கொண்டு வருவாப்படி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வாழ்க வளமுடன். இதை வந்து எங்கள் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவா அப்படி. ஏங்க செல்லுலயே இன்னைக்கு வந்து அண்ணனைக்கு அன்னைக்கு பணத்தை அமைச்சு விட்டான். டிஜிட்டல் இந்தியாங்கிறது வந்து ஒரு மாற்றது இல்லையா? கீவல நின்று பேங்கில் எழுதி கொடுத்து செலான் கொடுத்து எழுதி கொடுத்து எத்தனை தவிர இருந்தீங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி இன்னைக்கு ஐயா வந்து தான் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா ஆதார் கார்டு கொண்டு வந்து எதுக்காக கொண்டு வந்தா அப்படி? ஒன் ஆதார் கார்டு ஒன் ஓட்டை வந்து கள்ள ஓட்டு மாற்ற முடியாது, ஒன் பணத்தை வந்து அடுத்து எடுக்க முடியாது. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா எதுக்கு வந்துச்சு ஐயா? நரேந்திர மோடி வந்து தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து ஏழை போல. நீங்க ஒரு மந்திரி தப்பு பண்ணா கூட கீழக்கிறவன் செலவில் பார்த்து கண்டுக்கிறான் அண்ணனுக்கு என்ன இன்னைக்கு நடக்குதுன்னு கேட்டுக்கிறான். இது யாருக்கு வந்தது? திமுக அதிமுக எந்த ஆட்சிங்கிறது கிடையாது. இது நரேந்திர மோடி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு ஏழைக்கோளை கூட ஒரு செல்லல வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவங்க கூட கத்துக்கிறான் அப்படின்னா பாத்துக்கிறான் அப்படின்னா நரேந்திர மோடினால தான் இந்த பொண்ணுது இடம் அடிப்பட்டி கீழக்கு. அதாவது சொல்லுவாங்க ஒரு கடன் தொண்டன் கடன் ஏழை போல கூட எல்லாத்தையும் வந்து ஒரு மூளை வளர்க்கக்கூடிய சக்தி தான் வந்து டிஜிட்டல் இந்தியா. அதே அவருக்கு வந்து பெருமை. அடுத்த ஐந்தாண்டும் உள்ள வருநாள் பூராம அவர் தான் மோடி தான் பிரதமர். அண்ணனுக்காக வந்துக்கிறோம். அவருடைய தொண்டுகள் எப்படிக்குதோ நான் சில ஒரு கருத்துக்களை ஒரு சொல்றதுக்கு இருக்கிறேன். இந்த பெண்ணாரம் தாலுகாவில் வந்து எத்தனை ஏரி குளங்கள் மாநகராட்சி பூராமே வந்து சிறையடிச்சு கிடக்குது. மாநகராட்சியில் எந்த ஒரு தூர் எதுவுமே பண்ணாமக்கிறாங்க. எல்லாமே பில்லு. இவர் நான் ஒரு மனு எழுதி கொடுத்துக்கிறேன், மனு எழுதி வச்சுக்கலான்ட்டுக்கிறேன். இவர் அண்ணாமலைட்டு கொடுக்கலான்ட்டு மாநகராட்சியில் எத்தனை ஏரி நாங்கள் எங்க கீழே வந்து தஞ்சாவூரில் தண்ணி பாயிருது, கடலூரில் தண்ணி பாயுதுன்னா என் ஊர்ல தான் போகுது. எனக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. எனக்கு தண்ணி இன்னைக்கு குடிக்கிற தண்ணி கிடையாது. இன்னைக்கு வந்து 400 அடி போட்டால் தான் 600 அடி போட்டால் தான் போயிருக்குது. என் ஊரில் இன்னைக்கு போனீங்கக்கா அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்காம போய்க்குது. எங்களுக்கு வந்து குடிநீர் திட்டங்களை வேணாம். அந்த ஏரிக்கு பொறுத்த ஏரி பாலத்துக்கு தண்ணி கொடுத்தாங்களா போதும், நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி நாங்கள் பிழைச்சிக்குவோம். எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்தா அந்த அண்ணாமலைக்கு வந்து நான் அவர் முத கோரிக்கையாக அவர் தான் இதுதான், எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும். நாங்களை வந்து வறண்ட பூமியாக இருக்கிறோம், எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும். விவசாயத்துக்காக நாங்கள் அவருக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன். அதாவது எல்லா மக்களையுமே அவர் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் எல்லா இடத்திற்கும் அதாவது பட்டி தொட்டி எல்லாமே வந்து எல்லா கிராமத்து மக்களுமே அவரை பாக்குறபடி செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இப்ப ஃபாரின்ல எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் இதை பண்ணிருக்கிறாரு. ரொம்ப அருமையான திட்டங்கள். அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது ஒண்ணுமே அதாவது வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லாம தன் மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவாரு. இந்தியாவின் எழுச்சி நாயகன். ஊரே எதிர்பார்க்குதுப்பா, கட்டாயம் அவர் தாப்பா வருவாரு. வரணும், எல்லாத்துக்கும் மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதா எங்களோட வேண்டுகோள். எல்லாமே மாறும்பா, ஒன்னில்ல ரெண்டில்ல, எல்லாத்தையுமே மாத்துவார். அவர் இந்தியாவின் எழுச்சி நாயகன். அவர் நல்லா படிச்சவர், நல்ல ஒரு அவரை பார்த்து எல்லா இளைஞர்களும் வர்றாங்க. ஏன் காரணம்னா அவர் படிச்சவர், அவர்னால தமிழ்நாடு முன்னுக்கு வரும். படிக்காதவங்க ஆட்சியில் இருக்கிறத படிச்சவங்க ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் வரும் இல்லையா? கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், சோசியல் எல்லாமே, சமூக நல எல்லாமே மாற்றம் வரும். மாற்றம் வரணும், அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காக அவர் பயணிக்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து பாஜகவினுடைய நம்ம பிரதமருடைய கொள்கையெல்லாம் எடுத்து சொல்லணும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிரதமருடைய நலத்திட்டங்கள் வந்து போய் சேரல. நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு, இது வரைக்கும் ஒரு ஒரு சாதாரண லோன் விஷயம் கூட போய் சேரல. அதெல்லாம் சொல்லி அவங்க மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறாங்களா? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் ஜனங்களுக்கு தெரியுது, ஓ மோடி வந்து இவ்வளவு திட்டம் போட்டிருக்காங்க, நமக்கு முன்னால தெரியாம போச்சு அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு வரனால மக்கள் வந்து எழுச்சியா இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு எழுச்சி பின்னாடி வருது. இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்ப வந்து எழுச்சி வர்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வராங்க மக்கள்கிட்ட. புரியுற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க.
இவரோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றது ஜனங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவர் எல்லாருமே லைக் பண்றாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பா பிஜேபி வரணும், வரணும், அண்ணாமலையார் வரணும். வந்தாதான் தமிழ்நாடு மாற்றம் அடையும். நாங்க வரவேற்கிறோம். அவரு ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு பாத யாத்திரையா எல்லா மக்களையும் சந்திக்கிறத நாங்க ரொம்ப ப்ரௌடப்பா ஃபீல் பண்றோம், ரொம்ப வரவேற்கிறோம். சூப்பரா இருக்கு, எல்லாமே இருக்கு, பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, எல்லாருக்குமே நல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு மெயினா நல்லா இருக்கு. மாறும் மெயின் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மாறும். இருக்கிற வருங்கால வருங்காலம் நல்லா இருக்குன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி வரும். வருங்காலம் நல்லா இருக்கணும், இனிமேல் ஆட்சி வந்து மாறணும்னா கண்டிப்பா பிஜேபி வரணும். என் மக்களை பாத்திர யாத்திரை வந்துங்க, ஒவ்வொருடைய மக்களையும் வந்து அண்ணாமலை சந்திக்கணும் அந்த எண்ணத்துல அவர் வந்துட்டு இருக்கிறாரு. நாங்க ஏன் இந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா, அவர்களுடைய கொள்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ முன்னாளுடைய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பு பண்ணாலும் ரெண்டு பேரும் மாறி 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 சொல்லி எதையுமே வெளியே கொண்டு வருவாங்க, மக்களுக்கு இடமே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அந்த யூடியூப் மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியுது. மற்ற சன் டிவி பாத்தீங்கன்னா, சன் டிவி பாத்தீங்கன்னா கலைஞரோட குடும்பத்துக்கு மட்டும்தான் வந்து நல்லவங்கன்னு சொல்றாங்களோ, மோடி ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி இன்னுமே வந்து குறை வச்சிருக்கிறாங்க. சன் டிவி தயவு செஞ்சு, சன் டிவி நடத்துறது எல்லாமே தப்பு நடக்குதுங்க, தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுவுமே மாற்றங்கள் சொல்றாங்க. சன் டிவி தயவு செஞ்சு பாத்துட்டு வேற டிவி, எத்தனையோ டிவி இருக்குது, அந்த டிவி மக்கள் பாக்கணும். அப்பதான் வந்து எல்லாம் யூடியூப் பாருங்க, மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு அப்பதான் தெரியும். இப்ப வந்து சன் டிவி காட்டி காட்டி மக்கள் ஏன்னா அந்த நாடகத்துக்கோசரம் இந்த சன் டிவி வந்து பயன்படுத்துறாங்க. முன்ன விளம்பரத்துக்கோசரம் இந்த நாடகத்தை போட்டு மக்களை வந்து திசை திருப்பிறாங்க. அந்த திசை திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சன் டிவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சன் டிவி பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது பூரா கலைஞருடைய சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் நல்லதை பண்றது மட்டும் தாங்க வருது, அவங்க ஊழல் பண்றது எதுவுமே வருது மக்கள்தில. இப்பயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து யூடியூப் மூலியமா தான் அண்ணாமலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நல்லா பண்றாரு. ஒவ்வொருடைய தப்பு எந்த அரசியல்வாதியாகட்டும், எந்த தலைவரை யார் எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், யார் பண்ணாலும் உடனடியாக அது வந்து யூடியூப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலைமையில போது நாடு போயிட்டு இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக நாங்க வரும் 2024 அவங்களுக்கு எவ்வளவு எங்களால வாக்கு சேகரிக்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணு சொல்லி தான் வந்திருக்கிறேங்க. 9 ஆட்சி பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு தெரியலீங்க. இப்ப அவளுடைய கொள்கை வந்து மக்களுடைய நிறைய மேக்ஸா சொல்ல போனா தமிழ்நாட்டுல ரொம்ப வீக்குங்க. தமிழ்நாட்டுல வந்து ஏன்னா ஒவ்வொருடைய அரசியல்வாதி வந்து அவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம ரெண்டு பேருடைய ஆட்சி போயிருன்ற காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திடுறாங்க. ஒரு பஞ்சாயத்துல எடுத்துட்டா கூட ஒரு பைப்பு போட்ட திட்டங்கள் கூட போட்டு உடனே எடுத்துடுறாங்க. என்ன காரணம் தெரியல, ஏன்னா அந்த பஞ்சாயத்துல பாக்கணும். நம்ம ஒரு பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா இரும்பு பை போட்டுருந்தாங்க, இப்ப இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருடைய அந்த பிஜேபி மூலியமா ஒரு எம்எல்ஏ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர் இவங்க எல்லாம் வந்து அதனுடைய சின்ன பசங்களை அந்த கொள்கைக்கு வந்த அந்த ஊர்ல வந்து கிளை தலைவர் இந்த மாதிரி வந்து பிரசர் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த பைப் லைன் எல்லாம் மோடி திட்டங்கள் கரெக்டா செயல்படுதான்னு சொல்றதுக்கு நான் முன் வைக்கிறேங்க. 2024 வருகை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மக்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இருந்தது அண்ணாமலை எங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்க. இன்றைய பாத்தீங்கன்னா அண்ணாமலையா அப்படின்னா அரசியல்வாதிக்கு அனைவரும் பயம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவர் வந்து அந்த செகண்ட் உண்மையை பேசக்கூடியவர், தவறு உடைய அவர் ஒரு பொறுப்பு இல்லாம எதுவும் பேசதில்லைங்க. அதனால இந்த அரசியல்வாதிகளால ஒன்னும் பண்ண முடியல. ஆனால் அவரோட வரணும் வரணும் எங்களுடைய கோரிக்கை வந்து, அண்ணா படிச்ச தலைவர், இளைஞரான தலைவர், அவர் வந்தா நம்ப நல்லா இருக்குங்க நாடு. அவர் நம்ப திட்டங்கள் நல்லா வச்சிருக்காங்க, நல்லா கண்டிப்பா நடக்குங்க, நல்லா இருக்கு. அவர் வந்தார் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஊழல் எல்லாம் வந்து இருக்காதுங்க. இப்ப எந்த காசு கொடுத்து யாருக்கிட்டயுமே நம்ம வந்து நம்ம கையேந்த அவசியம் இல்ல. நம்மளுடைய பணம் வரணும்னா கூட அக்கௌண்ட்ல வந்துருங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுமே நம்மளுக்கு வந்து நாம போய் அங்கங்க கிடைக்க ஒரு பிடி ஆபீஸ்லோ தாலுகா ஆபீஸ்லோ எவங்ககிட்ட போய் கைகிட்டு நிக்கிற அவசியம் இல்லைங்க. ஒவ்வொருடைய பஞ்சாயத்துக்கு அவர் கண்டிப்பாக அவர் என்னென்ன பண்ணுற கொள்கையை கொண்டு வருவாருங்க. அந்த கீழ் அடிமட்டத்திலிருந்து போகும்போதாங்க அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அந்த அடிமட்டத்திலிருந்து கொண்டு போயிருவார் அண்ணா அவர்கள், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி, தாய்மார்கள் குழந்தைங்க எல்லாருக்கும். ஏன்னா ஒரு நல்ல படிச்சவர், ஐபிஎஸ் முடிச்சிருக்காரு, நிறைய அனுபவங்கள் இல்லைனாலுமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புதுமையான கிடைக்கும். அதனால அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்துட்டு வராருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இறைப்பணிகள், தொண்டு, தர்மம், தர்மத்தை காப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரியதுமா இருக்கு. அதனால அவர் நல்லா செய்வார் அப்படிங்கறது வெளிப்படையா தெரிய வருது. நிறைய எனது கம்யூனிட்டிஸ் ஆகட்டும், இந்த மதசார்பற்ற விஷயங்கள் எல்லாம் தகர்த்து ஹிந்துயிசமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து
கலாச்சாரம், அந்தந்த பகுதியினுடைய கலாச்சாரம், அந்தந்த மக்களுடைய கலாச்சாரத்தை உயர்த்தக்கூடிய வழிவகையில் இருக்கு. அதுக்கெல்லாம் மதிப்பும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ அது நல்லா ஒரு மாற்றங்கள் தானே, நல்லதா இருக்கு, சுபிட்சமாக தான் இருக்கு. ஆமா, எப்பயுமே ஒரு டூ பார்ட்டிஸ் மட்டுமே ஆண்டுகிட்டு இருக்க ஒரு தமிழ்நாடு, ஒரு புதுமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிஜேபியில இருந்து ஒரு படிச்ச நபர் ஆண்டா எப்படி இருக்கும்னு ஒரு சான்ஸ் கொடுத்து அதனுடைய தன்மையும் பாக்குறதுல ஒன்றும் தவறு இல்லை. நல்ல மாற்றங்கள் ஒரு சில வருகையினாலதான் ஏற்படும். அதனால கல்வி ரொம்ப நல்லா தரமா இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹியூமனிட்டி, மனிதத்துவம் காக்கப்படும். அதே மாதிரி இப்ப நிறைய போர்க்கால இடர்கள் எல்லாம் நிறைய வந்தது, அதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி மாத்துவார். ஏன்னா அவரு பிராடா யோசிக்க கூடிய தன்மையுடையவர். சோ அது மாறும். அதனால நிறைய மாற்றங்கள் நடக்கும். சின்ன சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறோம்.